இன்டர்நெட்டில் வீடியோ பார்க்கும் பக்த கோடிகளே, பிளாக் ஷீப்பின் அடுத்த ஆறை அறிவிக்க அவரே வருகிறார். ட்விட்டர் உலகின் நம்ம வீட்டு பிள்ளையே, பவுலிங் உலகின் பாகுபலியே, வருக வருக. ஆமாங்க, நம்ம பிளாக் ஷீப்போட அடுத்த ஆறு அறிவிக்கிறதுக்கு வரப்போறாரு ஹர்பஜன் சிங். வர டிசம்பர் 16 தேதி அன்னைக்கு சரியா 3 மணிக்கு வடபழனியில இருக்க விஜயா போரம் மாலுக்கு வாங்க. அந்த நிகழ்வுல நம்ம குடும்பத்தோட குடும்பமா நீங்களும் கலந்துக்கங்க. அன்னைக்கு நீங்க அங்க பாக்க போறது எல்லாமே அதிசயம் அற்புதம். டேய் என்னடா, டேய் நான் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன்டா. அரியர் கிளியர் பண்ணிட்டியா? நெகட்டிவிட்டி. மச்சான் ரோல்ஸ் ரைஸ். விஜய்டா ரோல்ஸ் ரைஸ் தான் வச்சிருக்காராம். அதான் நேத்துலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. அது ஒன்று வாங்கி விட்டுருந்தேன்டா. இந்த வண்டா சார், நான் இன்டர்வியூ கிளம்புறேன். இவன் கூட சுத்துறேன், நான் சிறப்பால் அடிடா. டேய் நான்லாம் வாங்கினா பென்ஸு பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி கார் தான் வாங்குவேன். டேய் ஆடி கார்ரா. டேய் டேய் நான் ஹெட்லைட்டை பற்றி சொல்லிடுவேன், அது ஆடி கார் தான். நான் ஆடி கார் தான் வாங்குவேன். டேய் எங்கடா இருக்க? லெஃப்டில் பாடுறா. லெஃப்ட்லையா? சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். டேய் மச்சான் என்னடா, ஸ்டேரிங்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க மச்சான். அதெல்லாம் மாத்தி தாண்டா இருந்துச்சு மச்சான். என்னடா ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கு, சன்ரூஃப் வச்சுக்கலையா? சன்ரூஃப்லாம் இல்லடா. என்ன பண்ற, எனக்கு தெரிஞ்ச புதுப்பேட்டில் பஜாஜ் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். பஜாஜ் நான் பைக்ல பெட்ரோலா பெட்ரோல்ரா? லிட்டரு 80 ரூபா, வேலையே ஆகாது. பேசாம வண்டி எலக்ட்ரிக் வண்டியா மாத்திறேன். எலக்ட்ரிக் வண்டியா? ஆமாண்டா, பின்னாடி டேங்கை கழட்டிட்டு பேட்டரியை வச்சா எலக்ட்ரிக் வண்டி ஆகிட போகுது. நீ ஒரு பயந்தாங்கடா. இப்ப பாரு உன் மச்சான் உனக்கு ட்ரிப்ட் பண்ணி காட்டுறேன். தெரிஞ்சிருந்தா டயர்னா தேயதான செய்யும். தம்பி எந்த பக்கம் போற? நான் அண்ணா நகர் போகிறேன். நீங்கள் தம்பி அப்படியே என்ன தாம்பரத்தில் ட்ராப் பண்ணீங்க? தாம்பரமா அங்கிள்? அண்ணா நகர் எங்கேயோ இருக்கு, தாம்பரம் எங்கேயோ இருக்கு அங்கிள். ரொம்ப தூரம் அங்கிள் அது. அதான் தம்பி அது தூரம், அதனால தான் லிஃப்ட் கேட்குறேன். கிட்ட இருந்தால் நானே போக மாட்டேனா? சரி பண்ணுறேன். சரி இந்த பாட்டை ஆஃப் பண்ணு. சும்மா 9999 தலையெல்லாம் வலிக்குது. ஆஃப் பண்ணிட்டேன் அங்கிள். சாவட்டிக்கிறானே. ஒரே புழுக்கமாக இருக்க. ஏசி போட்டிருக்கா இல்லையா? ஏசி போட்டு தான் அங்கிள் இருக்கு. அப்படியா? ஆமாம். ஃபுல்லாவாக இருக்கு? ஆமாம் அங்கிள். தம்பி என்ன வேலை பார்க்குற? மாதம் எவ்வளோ சம்பளம் வரும்? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம்லாம் இன்னும் இல்லை. அதை சொல்லு, அது எப்படி ஆகும்? நீ வாங்குற சம்பளம் இதுக்கே எல்லாம் செலவாயிடுமே, அப்புறம் கல்யாணம் எங்கேருந்து நடக்கும்? போங்க தம்பி, நாங்கள்லாம் 40 கிலோமீட்டர்லாம் நடந்து போவோம் அந்த காலத்தில். உங்களுக்கு பிறந்ததுமே சொகுசு கேட்குது. அங்கிள் கொஞ்சம் இறங்குங்களேன். ஏன் தம்பி? யோ இறங்கியா தம்பி? அங்கிள்ப்பா. யோ இறங்கியா தம்பி? நீங்கள் தான் 40 கிலோமீட்டர்னாலும் நடந்தே போவீங்களே, நடந்து போயா? என் காரில் ஏறிட்டு எனக்கே நகரு. ஒரு காரு நாளைக்கு டைம் வந்து அந்த ஷிஃப்ட்டு வச்சுட்டு ஜாக்வார் வாங்கிடுவேன். தான்
ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஜாகர் மோட்டர் கேட்டிருக்குமோ? என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல்லாம் கூட நேத்தான போட்டோம். பைக்னா கூட தள்ளிட்டு போயிடலாம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, சொல்றா. டேய், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? என்னடா பண்றது? டேய், ஏர் ஃபில்டர் தான் அடைச்சிருக்கும்டா, செக் பண்ணு. ஏர் ஃபில்டரா? அப்படின்னா? ஆமாடா, மேல கருப்பு கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா? டேய், எல்லாமே கருப்பு கலர்ல தான்டா இருக்கு. இப்போ கூட தெரியாம இருக்குடா கார் வாங்கின. காலங்கத்துல போன் பண்ணி டென்ஷன் பண்ணாரா? லூசாடா இருக்கா? இருக்கா, பாக்குறேன்டா. இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஐயோ, காருக்கு எதுவும் பிரச்சனையா? உங்க காருக்கா? உங்க காருக்குங்க. என் காருக்கு எதுவும் இல்லையே. இல்லை, உங்கள் கார் இருந்தால் ஒரு ரவுண்டு போகலான்னு நினச்சேன். ரவுண்டு போறியா? நோ ப்ராப்ளம். யார் இவன்? ஹாய், இன்னி கார் இருக்கா? இல்லடா. ஓகே. இன்னைக்காச்சும் காரில் வந்திருக்கியா? இல்லை. ஓகே. டேய், யாரா நீ? பாஸ், நம்மளாம் ஒரே ஆஃபீஸில் தானே பாஸ் வேலை செய்கிறோம். சரி, அதுக்கு கார் கொடுத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஓட்ட கற்று தரேன்னு சொன்னான். அதான். எது ஓட்ட கற்றுப்பியா? ஆமாம். ஏண்டா, கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் கார் வாங்கி அதை கழுவி தொடச்சி பெட்ரோல்லாம் போட்டு ரோட்டில் எவனும் ஸ்க்ராச் போடாமல் கொண்டு வந்து நிறுத்தினா அது உனக்கு டிரைவிங் ஸ்கூலா? அதெல்லாம் தர முடியாது, போட. மச்சா, அவன் கார் வாங்கிட்டேன்னு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான்டா. சொல்றா. ஹலோ. டேய், ஆஃபீஸில் தானே இருக்க? வெளில வா. இதோ வரையிரு. டேய், வந்துடா. டேய், அங்கே சுற்றி சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லைடா. டேய், அந்த ரெட் கலர் கார்கிட்ட ஒருத்தர் இருக்கா மாறா? டேய், அது அன்புடா. கேட்டுக்கிட்ட? டேய், எங்கே இருக்கு நீ? பக்கத்தில் தான்டா இருக்கேன், வரண்டா. வாடா, போலாமா? கார் எங்கடா? கார் ஏ பார்க்கிங் இடம் இல்லைடா, பக்கத்தில் தான் நிறுத்திருக்கேன். டிடி, எனக்கு கால் வருது, அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறான். டி, யாராவது கேட்டாங்கன்னா நான் ஃபோனை மறந்து ஆஃபீஸ்லேயே விட்டு போயிட்டேன்னு சொல்லி. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அட்டன் பண்ணுறான். டேய், நேற்று நட நான் வெளியே வந்து பார்க்க சொல்கிறேன், நீங்களா நான் ஃபோன் எடுத்து பேச சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம் சொல்லி நான் எடுத்து பேசுகிறேன். டி, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைடா, கார் இஎம்ஐ கட்டலடா. சரி, நான் பேசுகிறேன், உனக்கு என்ன பார்க்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. போலாம். நான் இஎம்ஐ கட்டிடுறேன். டேய் டேய் டேய், சாவி கொடுறா. சாவியா? டேய், நான் இப்போ கிளம்பிடுவேன்டா, ஃபைவ் மினிட்ஸ். ஃபோட்டோ எடுத்துட்டு கொடுக்குறேன். ஃபோட்டோ என்னடா பண்றீங்க? என் கார எருமை எருமை இறங்குறான். இறங்குறோம். டேய், வெளில வாடா. மச்சான், ஒரு போட்டோ எடுத்தேன். போட்டோ இப்படியாடா எடுப்பாங்க? டேய், நல்லா இருக்கும்டா. டேய், என்னடா ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், என்னடா ஸ்கிராச்சுக்கு போய் கணக்கு பாக்குற? போடா. டேய் மச்சான், கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்டே அடி வந்துடா. இல்லடா, இன்னொரு நாள் தரண்டா. மச்சான், நான் ஃப்ரெண்டுடா.
சாரிடா. சரிடா நீ வச்சுக்கோ கார. டேய் டேய் நில்றா, இந்தாடா புர்ரா. வேணாடா பரவாயில்ல புர்ரா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா, உன் ரதத்தை நீயே வச்சுக்க, நான்லாம் தொட்ட அழுக்காயிடும். நான் போய்க்கிறேன் மச்சான். நீயும் மற்றவங்க மாதிரி இரிட்டேட் பண்ணாதடா புர்ரா. நான் என்ன பண்ண, பெட்ரோல் இல்லைடா, கையில் காசும் இல்லை, சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கு. அதான்டா. அப்புறம் எதுக்கு இதை வச்சுருக்க, நம்ம வாங்குகிற சேலரிக்கு டூ வீலர் தானே கரெக்டு? கரெக்டு தான்டா, நம்ம வாங்குகிற சேலரிக்கு டூ வீலர் தான் கரெக்டு. என் சம்பளத்தை வச்சு நான் எப்போ வீடெலாம் கட்டுவேன்னு தெரிலடா. அட்லீஸ்ட் கார் வாங்கினாச்சும் நான் தேறிட்டேன்னு நினச்சி வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நான் சும்மா தான் கேட்டேன், நான் போய்க்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். நீ வாங்குற சம்பளம் இதுக்கே எல்லாம் செலவாயிடுமே. நம்ம வாங்குற சாலரிக்கு டூ வீலர் தான கரெக்ட்? கார் வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஆடி வைக்கறானடா. கார் வாங்கி கார் வாங்கி ஆடி வைக்கறானடா. கார் வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நம் வாழ்க்கையிலே மாறும். அந்த நாள் வந்தே ஆனால் இது எல்லாம் சரியாகும். ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நம் வாழ்க்கையிலே மாறும். அந்த நாள் வந்தே ஆனால் இது எல்லாம் சரியாகும்.